ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோட்ரஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நாள் வந்து பால் காய்ச்சின வீடியோ தான் வந்து நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். மார்னிங் 5:00 போல் நம்ம கோட்ரஸ்க்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நிறைய குடத்தில் தண்ணி தான் வந்து எடுத்துகிட்டு வரணும். அதுதான் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து நான் கிச்சனில் கொண்டு வந்து வச்சுட்டேன். எப்போவுமே பால் காய்ச்சும் போது ஃபஸ்ட்டு தண்ணி கொண்டு வந்து கிச்சனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி பூஜை செல்ஃபில் வந்து சாமி ஃபோட்டோவும் வச்சாச்சு. இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த குடத்துக்கு வந்து நான் திருநீர் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்கிறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லா மங்களகரமாக இருக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ளே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக வந்து இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்து பால் தான் காய்ச்சிக்க போகிறேன். பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பூஜை வேலையெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்க்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பால் பாத்திரத்துக்கும் அதே மாதிரி பொட்டெல்லாம் வச்சு நான் வந்து பால் ஊற்றி வச்சுட்டேன். 5:30 பால் பொங்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நான் வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். பால் பொங்கி வந்துருச்சு, நான் அந்த கிளிப் எடுக்காமல் விட்டுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து குத்து விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தேன். எப்போவுமே வந்து இந்த மாதிரி நல்ல நாட்களில் நம்ம குத்து விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. 5 திரி போட்டு 5 முகம் குத்து விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக தான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கும் பூவெல்லாம் வச்சு நம்ம கலசம் வச்சுருக்கோம் இல்லையா, அது பக்கத்துலேயே வந்து 2 குத்து விளக்கும் வச்சாச்சு. இதை வந்து நான் கிச்சனில் வந்து இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். கிச்சனில் முதல்ல விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு பூஜை ரூமில் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இங்கே முதல்ல பால் காய்ச்சியாச்சு, இப்போ வந்து நான் விளக்கேற்றிக்க போகிறேன். இந்த குடத்துலேயும் வந்து தண்ணியில் கொஞ்சமாக பூவெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 பொருட்கள் வந்து நம்ம வந்து இன்றைக்கி கிச்சனில் வைக்கணும். நல்லா மங்களகரமான பச்சரிசி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா வெல்லம், அப்புறம் பருப்பு வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் வச்சுருக்கேன், மெயினாக வந்து கல் உப்பு வச்சுருக்கேன். முதல்ல வந்து தண்ணி வச்சுட்டு உப்பு வைக்கணும்னு சொல்லுவாங்க, பால் காய்ச்சறதுனாலே உப்பு வைக்கிறது அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. உப்பு பார்த்திங்கன்னா மகாலட்சுமியினோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து தண்ணி உப்பு முதல்ல வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த 5 பொருட்கள் வந்து நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு வந்து வெத்தலைப்பாக்கு வச்சுருக்கேன், லெமன் வச்சுருக்கேன், அது கூட பூவும் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா விளக்குக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா 5 திரி போட்டு விளக்கும் ஏற்றியாச்சு. இப்போ கிச்சனில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டோம். பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 5 பொருட்கள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தீபம் ஏற்றிருக்கேன். இதுதான் வந்து நம்ம கிச்சனில் வந்து முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை. இதெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. இப்போ இங்கே கிச்சனில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இனி வந்து நம்ம பூஜை ரூமில் போயிட்டு சாமிக்கு வந்து பூஜை பண்ண வேண்டியது தான். இப்படி தான் வந்து நான் கிச்சனில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே வந்து பூஜை ரூம்லேயும் வந்து நான் விளக்கு ஏற்றக்கு போகிறேன். விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து சங்கு வச்சுருக்கேன், வளம்புரி சங்கு. சங்கு எப்போவுமே வந்து இந்த மாதிரி பச்சரிசியில் தான் வைக்கணும், வெறும் இதான் வைக்கக்கூடாது. அதே மாதிரி சங்கில் கொஞ்சமாக வந்து பன்னீர் விட்டுருக்கேன், ஒரு 1 ரூபி காயின் போட்டிருக்கேன். பச்சை கற்பூரம் நல்லா வாசனையாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் எப்போவுமே. இங்கே பார்த்திங்கன்னா குலதெய்வ செம்பு வந்து வச்சுருக்கேன். குலதெய்வத்துக்காக தண்ணி, ஒரு செம்பில் வந்து தண்ணி வச்சு அது அதுலேயும் வந்து பூவெல்லாம் போட்டிருக்கேன். வாசப்படிக்கு கோலமும் போட்டாச்சு. சிம்பிளாக சின்னதாக ஒரு கோலம், ஏன்னா சீக்கிரமாக பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக வந்து ஒரு கோலமும் போட்டேன். என்ட்ரன்ஸ் டோரில் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்டிக் போட்டிருக்கேன். ஸ்வஸ்டிக் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து நம்ம வீடு ஃபுல்லுமே கொடுக்கும். எந்த நெகட்டிவ் எனர்ஜியுமே வந்து வீட்டுக்குள்ளே வராமல் வந்து தடுக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து கதவில் போடுறது. இதே மாதிரி மஞ்சளில் வந்து இந்த மாதிரி ஸ்வஸ்டிக் போட்டுட்டு அதுக்கு வந்து குங்குமம் 4 போட்டு வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட என்ட்ரன்ஸ் டோரில் வந்து இந்த மாதிரி ஸ்வஸ்டிக் சிம்பிள்ஸ்லாம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாசல் படிக்க எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்துட்டு விளக்கும் ஏற்றிட்டேன் நான். பூஜா ரூம்லேயும் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா லெமன் பூவெல்லாம் வந்து வச்சுருக்கேன். விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றினதுக்கப்புறமா வந்து தேங்காய் தான் உடைக்கணும். தேங்காயோட ஹஸ்பண்ட் வந்து உடச்சி வச்சாங்க. எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யும்போதும் இந்த மாதிரி தேங்காயெல்லாம் உடச்சி வச்சு நம்ம பூஜை பண்ணி பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து வீட்டுக்குள்ளே வரும். புதுசாக ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம வந்து வாழ போகிறோம். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அது நம்ம குடி வந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து எப்போவுமே வந்து எந்த ஒரு விஷயம் செய்யும்போதும் ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல தேங்காய் உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஊதுபத்தி கட்போகிறோம், அந்த மாதிரிலாம் காட்டணும்.
தேங்காய் நல்லா சூப்பராக உடைச்சாச்சு. தேங்காய் உடைச்சதுக்கப்புறமா அதுக்கு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிறேன், மூணு போட்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரி வைக்கும்போது பார்க்குறதுக்கும் நல்லா ஒரு ஒரு மங்களகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுக்கு வந்து ஒரு பூ கூட வச்சாச்சு. தேங்காய் பழத்தை வந்து தேங்காய் வந்து பழத்து கூட அந்த பிளேட்லேயே வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறமா ஊதுபத்தி காமிச்சு நம்மளோட பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே நம்ம காய்ச்சின பாலும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன், கூடியே வந்து அவளும் கரும்பு சர்க்கரையும் கலக்கி வச்சுருக்கேன். வெளியில் வாசப்படியிலையும் அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணணும். எப்போவுமே வந்து வாசப்படியில் வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட குலதெய்வம் வந்து வாசப்படியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் வாசப்படியில் பூஜை பண்ணிட்டு திருப்பி கிச்சனில் வந்து இங்கேயும் வந்து ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு, நம்ம எல்லா பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இங்கேயும் எல்லா பொருளுக்கும் ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு இங்கேயும் பூஜை பண்ணியாச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்ல மங்களகரமாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு 5:30 வந்து நாம் வந்து இன்னையோட பூஜையெல்லாம் வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா சாம்பிராணி எல்லாம் காமிச்சாச்சு. நான் வந்து இன்றைக்கி கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் போட்டிருந்தேன், ஏன்னா இங்கே அந்த மாதிரி தொட்டாங்குச்சியிலெல்லாம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி முடியல, அதனால் கம்ப்யூட்டர் சாம்பிராணியே வந்து வச்சாச்சு. வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கற்பூரம் வந்து ஏற்றியாச்சு. அதே மாதிரி கற்பூரமும் வந்து எல்லோரும் சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லா ரூம்ஸுக்கும் வந்து காமிச்சாச்சு. அதே மாதிரி நிலைவாசலுக்கும் கற்பூரம் எல்லாம் காமிச்சிட்டு நம்ம கிச்சனில் போய் அங்கே எடுத்து வச்சுருந்தோம்லே அந்த பொருள் எல்லாத்துக்குமே வந்து கற்பூர ஆராதனை காமிச்சு முடிச்சாச்சு. இப்படி தான் வந்து சிம்பிளாக வந்து இன்றைக்கி நம்மளோட பூஜை நடந்துச்சு. பால் காய்ச்சல் எல்லாமே வந்து பண்ணி முடித்தாச்சு. ஒரு 6:00 போல் எல்லா பூஜையுமே வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணி முடித்ததுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் வந்து அந்த பாலை வந்து அப்படியே குடிச்சிட்டு அங்கே வீட்டுக்கு பழைய வீட்டுக்கு போய் அங்கே போயிட்டு இனி வந்து சாமான் எல்லாம் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணி இன்றைக்கே வந்து நாங்கள் இங்கே வந்துட போகிறோம். ஒரு 10:00 போல் சாமானெல்லாம் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பூஜையெல்லாம் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளும் வந்து ஒரு அறிபறி இல்லாமல் நல்லா பொறுமையாக நல்லா நீட்டாக வந்து நம்மளோட பூஜையை வந்து பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போகிறோம் இல்லை குவாட்ரஸ்க்கு போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மெயினாக ஒன்று சொல்லணும், மஞ்சள் பிள்ளையார் வந்து வைக்கணும். எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இனி ஷிஃப்டிங் முடிச்சுட்டு புது வீட்டிலேருந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.